கூட வருகிறீர்களா என்று கண்மணி நாயகம் அழைத்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, லவதித்து கபஷன், நான் ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்க மாட்டேனா, என்ன காரணம், என்னுடைய வீட்டுக்காரர்கள் அறுத்திருப்பார்கள், என் கறியை சாப்பிட்டு என் சாப்டர் முடிந்திருக்கும், என் ஃபைல் க்ளோஸ் ஆகியிருக்குமே, இன்றைக்கு அதுதான் இல்லையே. வஃபாத் ஆகிவிட்டதற்கு பின்னால் கபரு, கபருக்கு பின்னால் மஹஷர், மஹஷருக்கு பின்னால் கேள்வி கணக்குகள், கேள்வி கணக்கு பின்னால் சிராத்துல் முஸ்தகீம், மீசான், தராசு, நான் எங்கே ஒதுங்குவேன்? அவர்களுக்கு இந்த உபதேசம், கண்மணி நாயகத்தினுடைய உபதேசம் பலன் கொடுத்தது. ஒரு கேரண்டியும் ஒரு விதமான உறுதிப்பாடும் இல்லாமல் இருக்கிற நானும் நீங்களும் சந்தோஷகரமாக சுற்றித் திரிகிறோம். எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியல, எந்த மரணமும் நம்மை ஆட்டி படைக்கவில்லை. எவ்வளவு சுனாமிகள், எவ்வளவு பூகம்பங்கள், எவ்வளவு விபத்துகள் வந்தாலும் நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ் நம்மை சீர்திருத்தி தந்தரல் புரிவானாக. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, யார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பேருண்டு, ஹாதிமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தினுடைய பணியாளர். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது போனால் அவர்களுடைய காலணிகளை கையிலே எடுத்துச் செல்பவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், ஒரு கூட்டத்தினர் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறார்கள். அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுஸ் ஷிமால் என்றெல்லாம் சூரத்துல் வாக்கியாவில் வரும். அதிலே ஒரு கூட்டத்தினர் சொல்கிறார்கள், அல்லாஹ் நம்ம அஸ்ஹாபுல் யமீன்ல ஆக்கிவிட மாட்டானா, வலப்பாக கூட்டம், நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவான், நம்பிக்கை இருக்கிறது என்று ஒரு கூட்டம் சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம், அதிலே அஸ்ஹாபுல் யமீனை விட உயர்ந்தவர்கள், உலாய்கல் முகர்ரபூன், முகர்ரபான ஒரு கூட்டம், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இன்னொரு கூட்டம் பேசுகிறார்களாம், அல்லாஹ் நம்மள அந்த முகர்ரபானவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து விட மாட்டானா? இந்த இரண்டையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, ஹாதிமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு சொன்னார்களாம், லாக்கின்னி ஹாஹுனா ரஜுலுன் இதா மாத்தலம் யுபஅஸ், இங்கே ஒரு மனிதர் இருந்து கொண்டிருக்கிறார், நீங்க அஸ்ஹாபுல் யமீன்ல வரமாட்டோமா, முகர்ரபீன்கள்ல வரமாட்டோமா என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், அவரோ நாளை மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் எழுப்பாமல் இருந்தால் சரிதான் என்று பயந்து கொண்டிருக்கிறான் என்று தன்னை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால், அந்த சஹாபாக்களுடைய இதயத்தில் இருந்த வேதனையை நினைத்து பாருங்கள். கண்மணி நாயகத்தை விளங்க வேண்டிய முறையில் விளங்கினார்கள். எங்கள் நாயகம் யார் தெரியுமா? என் நண்பரை போன்று உபதேசம் செய்பவர்கள் அல்ல, என் வாப்பாவை போன்று என்னை திருத்துபவர்கள் மட்டுமல்ல, என் தாயை போன்று என்னை தட்டி கேட்பவர்கள் மட்டுமல்ல, என் உயிரினும் மேலாக இருந்து என் ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை எனக்கு அமைத்து தருபவர்கள். நாம் நண்பர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், தாய் தந்தையர்களுடைய சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லை. அப்படி இல்லையா, நாங்க தான் தொழுகிறோமே, நாங்க தான் சலவாத்து சொல்லுகிறோமே என்று நாம் ஒதுங்கிவிட வேண்டாம். நமக்கு அப்பாவுடைய படிப்பினை இருக்கிறது. அனல் முதினிபுல் ஆசி அல் முசி அல்லதி ஹதா என்ற படிப்பினை இருக்கிறது. நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். இந்த அப்பா, இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அபு உபைதத்துல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய பாடம் தான் அப்பாவை பேச வைத்தது. சதக்கத்துல்லா அப்பாவை அபு உபைதத்துல் பினுல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுகிறார்கள், நான் சாம்பலாக ஆகியிருந்தால் ஒன்றுமாயிருக்காதே. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தால் அறுத்து என்னுடைய குடும்பத்தினர் சாப்பிட்டிருப்பார்களே. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுகிறார்கள், நான் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் என்னை விட்டுவிட்டான், நான் ஒன்றுமில்லாதவனாக ஆகியிருந்தால் பிரய பலன் இல்லையே,
அதை கொண்டு எனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் ஆகியிருப்பேனே என்று சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய சதக்கத்துல்லா அப்பா என்ன சொல்கிறார்கள், அனல் முதினிபுல் ஆசி அல் முசி அல்லதி ஹதா அனர் ருஷிதி கல்லா வல் தரீகிர் ரதா ஹதா என்று நமக்கு நினைவுபடுத்தி தருகிற அந்த பாங்கை நாம் நினைத்து பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உயர்வை தருகிறான். அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு பெரும் வியாபாரி, வியாபாரத்தினுடைய மிகப்பெரிய உயர் அந்தஸ்திலே இருந்தவர்கள் அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் நல்ல உணவுகளை உண்ண மாட்டார்களாம். இன்றைக்கு நாம் நோன்பு திறக்கிற நேரத்தில் என்னவெல்லாம் நம்மால் முடியுமோ அவைகளை சமைத்து தயாராக்குகிறோம். அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல உணவுகளை வைக்க மாட்டார்கள், தயாராக்க மாட்டார்கள். படுக்கையிலே, நல்ல படுக்கையிலே போய் படுக்க மாட்டார்கள். நமக்கு மெத்தை இல்லைன்னா தூக்கம் வருதில்லை. ஏசியில பழக்கப்பட்டவர்கள் ஏசி இல்ல தூக்கமே வரலன்னு பெருமை பட்டுக் கொள்கிறார்கள். கார் இல்ல அதனால வெளியே போக முடியாம ஆகிவிட்டது என்று பெருமை பட்டுக் கொள்கிறார்கள். வியாபார கூட்டங்களின் தலைவராக இருந்த அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு படுக்கையிலே, விரிப்பிலே, மெத்தையிலே போய் படுக்க மாட்டார்களாம். பேரீத்தம்பர மரத்தினுடைய பாய்களிலே போய் படுத்துக் கொள்வார்களாம். லவரித்துல ஹலகனி ஷஜரன் அவ் ஹஜரா, நான் ஒரு கல்லாகவோ மரமாகவோ படைக்கப்பட்டிருந்தால் என் நிலை முடிந்திருக்குமே, எனக்கு வேறொரு கேள்வி கணக்கு இருக்காதே, மீசான் தராசை நான் சந்திக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காதே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காதே. அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிற வார்த்தை, படுக்கையிலே ஒதுங்காதவர்கள், நல்ல உணவுகளை உண்ணாதவர்கள் சொல்வார்களாம், லவ் தலமூனமா அந்தும், நான் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், லமா அகல்தும் தஆமன் அலஷஹு, நீங்கள் சந்தோஷகரமாக இனிமையாக சுவையான உணவுகளை உண்ண விருப்பப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இன்னைக்கு உப்பு குறைவுங்கிறோம். உணவெல்லாம் நல்லதுதான், உப்பு கொஞ்சம் குறைவு என்கிறோம். இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு ஓதக்கூடிய காலங்களில் உப்பில்லாத உணவை, கசப்பான உணவை கூட உண்டார்கள். கல்வியின் தாகம் அவர்களை கசப்பையோ உப்பையோ தெரிய வைக்கவில்லை என்று சொல்லி காட்டுகிற கட்டத்தில், நமக்கோ கொஞ்சம் உப்புண்ணா உறப்பு குறவுண்ணா கூடிவிட்டதென்றால் அதை அடையாளம் கண்டு அந்தெல்லாம் புலம்புகிறோம். நமக்கு அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை, என் கண்மணி நாயகம் எனக்கு செய்த உபதேசம், என் இதயத்தை அறிந்து கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்களே, அந்த உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், மக்களே நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், லமா அகல்தும் தஆமன் அலஷஹு, நீங்கள் ஷஹுக்காக மனோ இச்சைக்காக வேண்டி லத்தான இன்பகரமான உணவுகளை தொட்டு பார்க்க மாட்டீர்கள். நல்ல உணவு கிடைச்சதுன்னா இன்னைக்கு தான்ப்பா சந்தோஷமான ஒரு உணவு என்கிறோம். இன்றைக்குத்தான் அல்லாவை நினைத்து அழுத அழுகையினுடைய நாள், இன்றைக்குத்தான் அல்லாவை பயந்த நாள். என் கண்மணி நாயகம் யார், முபரிசகாமின் அசாத்தினா, நம்முடைய நலவுகளை எல்லாம் இயலாமையிலாக்கக்கூடிய மனநோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அருமையானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்லி காட்டுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே ஒரு தூணிலே சாய்ந்திருந்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். சொல்வார்களாம், இந்த தூணிலே சாய்ந்திருந்து கொண்டுதான், ஒரு தூணை சுட்டிக்காட்டி மஸ்ஜிது நபவிக்கு செல்பவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய பழைய அமைப்பிலே இருந்து கொண்டு அதிலே பார்த்து கொண்டு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், இந்த தூணிலே சாய்ந்திருந்து கொண்டுதான் என் கண்மணி நாயகம் எனக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள், சுவர்க்கத்தை பற்றி சொன்னார்கள், நல்ல உபதேசங்களை எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த தூணில் சாய்ந்திருந்து கொண்டுதான் என்று சொல்லிவிட்டு அந்த தூணை கட்டி பிடித்து விட்டு அழ ஆரம்பிப்பார்கள். யார், முத்தபி சுன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. சதக்கத்துல்லாஹுல் காஹிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மஸ்ஜிதே மீகாயிலில் அமர்ந்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டு